ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மக்கள் சேவைச்சாள் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழகம் முழுவதும் உள்ள நானூற்றி தொண்ணூறு பேரூராட்சிகளில் புதிதாக வேலை இப்போ அறிவிச்சிருக்காங்க அதுக்கான அரசாணை வந்து கொடுத்துருக்காங்க என்னமான பதவி அறிவிச்சிருக்காங்க எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இப்போ இதை பற்றி மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்தியூ வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அது மட்டுமல்ல இந்திய வீரனு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க தமிழ்நாடு அரசு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் மற்றும் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்லேருந்து இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி தான் இந்த கவர்மெண்ட் ஆர்டர் வந்து ரிலேஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம முழுமையாக வந்து பார்த்துடலாம் ஓகே ஃபஸ்ட்டு டாபிக் கொடுத்துருக்காங்க பாருங்க அதாவது டவுன் பஞ்சாயத்தில் வந்து புதிதாக பதவி கிரியேட் பண்ணுறதுக்கும் நியூ போஸ்ட் வந்து ஆட் பண்ணுறதுக்கும் ஒரு கவுர்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க தமிழகத்தில் மொத்தமாக வந்து நானூற்றி தொண்ணூறு டவுன் பஞ்சாயத்து வந்து பார்த்தா இருக்குதுன்றதை சொல்லியிருக்காங்க அதை வந்து கிரேடு படி பிரிச்சிருக்காங்க பாருங்கள் அதாவது இயர்லி வந்து எந்த டவுன் பஞ்சாயத்து அதிகமாக இன்கம் வாங்குதோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பெஷல் கிரேடுன்ற மாதிரி அதுக்கப்புறம் செலெக்ஷன் கிரேட் கிரேட் ஒன் கிரேட் டூ வந்து பார்த்தா ஒவ்வொரு கிரேட் வைஸாக வந்து டவுன் பஞ்சாயத்தை வந்து பிரிச்சுருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி லேக்கில் கொடுத்துருக்காங்க மொத்தமாக நானூற்றி தொண்ணூறு டவுன் பஞ்சாயத்தை ஸோ கிரேடு படி பிரிச்சிருக்காங்க அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதை அந்த நாலு செக்ஷன் படி ஒவ்வொரு டவுன் பஞ்சாயத்துலேயுமே எத்தனை ஸ்பெஷல் கேடு இருக்குது எத்தனை செலெக்ஷன் கேடுன்றதுலாம் கொடுத்துருக்காங்க அது நமக்கு வந்து தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் ஸோ தேவைப்படுறோம்னு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கடுத்து ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ இந்த நானூற்றி தொண்ணூறு டவுன் பஞ்சாயத்தில் நிறையா சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து பார்த்தேன் இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சு ஸோ வேலை பலுவின் காரணமாக நிறையா ஒர்க்கு பெண்டிங்கில் இருக்குது அதன் காரணமாக ஒரு சில புதிய போஸ்ட் வந்து ஆட் பண்ணணும் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ இந்த பேராகிராஃப் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நாலாவது பேராகிராப்பில் இது வரைக்கும் அந்த டவுன் பஞ்சாயத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது எவ்வளோ வந்து பார்த்தா அந்த இடத்துக்கு வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு இன்னும் எவ்வளோ வேக்கண்ட்ருன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு பதவி பத்தி பார்த்தலாம் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் மொத்தமாக வந்து பார்த்தா நாற்பத்தேழு பதிவி அதில் நாற்பது பதிவி வந்து பார்த்தா வந்து போஸ்டிங் போட்டாச்சு மீதி ஏழு பதவி காலியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் செலக்ஷன் கிரேட்டில் வந்து இருபத்தி நாலு வேக்கன்சி இருக்குது அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் ஒனில் வந்து பார்த்தேன் எட்டு வேக்கன்சி கிரேட் டூவில் வந்து ஏழு வேக்கன்சி இந்த கிரேடு என்னென்னா அந்த நா நானூற்றி தொண்ணூறு பஞ்சாயத்துலேயுமே வந்து அதிகபட்ச சேல்ரி எந்த இன்கம் வாங்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் கிரேடை வந்து அந்த டவுன் பஞ்சாயத்து பிரிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வேக்கன்சி ஜூனியர் ரெசிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நூற்றி பதினோரு வேக்கன்சி நெக்ஸ்ட்டு டைப்பிஸ்ட் ஆறு வேக்கன்சி பில் கலெக்டர் முந்நூற்றி பத்து வேக்கன்சி ரெக்கார்ட் கிளர்க் பதினாறு வேக்கன்சி ஆஃபீஸன் ஐம்பத்தேழு வேக்கன்சி சானிட்டரி ஆஃபீஸர் ஒன்று சேனடரி இன்ஸ்பெக்ஷன் ஒன்று இந்த மாதிரி உங்களுக்கு பல பதவிகள் வேக்கன்சி இருப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க எக்கச்சக்கமான பதவி கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது பதவிகளில் ஆயிரத்தி எட்நூற்றி இருபது வேக்கன்சி காலியாக இருப்பதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க இது வந்து இதுக்கு முன்னாடியே வந்து இன்ஃபர்மேஷன் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் புதுதாக எந்த பதவியுமே ஆட் பண்ணலை அப்படின்றத மென்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் கீழே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ ஒரு கீழே ஒரு நாம்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க அதாவது நிறையா ஸ்கீம் அதிகமாக வந்ததால் இதில் உள்ள ஒவ்வொரு கிரேடு படி எவ்வளோ நார்மல்ஸ் எவ்வளோ வேலையை வந்து தேவைப்படுது அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொப்போசை மாரி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து விங்கை பொறுத்த வரைக்கும் எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் விங்க அதுக்கப்புறம் பப்ளிக் ஹெல்த் விங்கில் என்னமான எந்தமான பதவி வந்து இருக்கு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா என்ஜினியரிங் விங்களில் என்னமான பதவியில் இருக்குது டவுன் பிளானில் என்னமான பதவின்ற மாதிரிலாம் ஸோ வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கீழே ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க இப்போதிக்கி எவ்வளோ வேக்கியன்சி இருக்குதுன்னா பேசிரு அந்த நாம் த டேரக்டர் ஆஃப் டவுன் பஞ்சாயத் ஹாஸ் ப்ரொப்போஸு கிரியேட் ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பது நியூ போஸ்ட் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போதைக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பது நூற்றி நாற்பது புதிய போஸ்டிங் வந்து பார்த்தா கிரியேட் பண்ணியிருக்காங்க டவுன் பஞ்சாயத்தில் அதில் பதவி கொடுத்துருக்காங்க பாருங்க நூற்றி எழுபத்தொன்பது ஹிட்லருக்கான போஸ்டிங் அறிவிச்சிருக்காங்க முப்பத்தி நாலு பில் கலெக்டர் நானூற்றி எழுபத்தி நாலு இருநூத்தி தொண்ணூத்தொம்பது ரெக்காக கிளர்க்கான போஸ்ட் இருக்கு நூத்தி நாற்பத்தி மூணு ஆபீஸ் போஸ்டிங் இருக்கு ஐம்பத்தி ஒன்பது சானிட்டரி ஆபீஸருக்கான பதவி இருக்கு நூத்தி பதினாலு சானிட்டரி இன்ஸ்பெக்டர் பதவி இருக்கு நூத்தி தொண்ணூறு அசிஸ்டன்ட் சானரி இன்ஸ்பெக்டருக்கான பதவி இருக்கு இரநூறு சேன்டரி சூப்பர்வைசருக்கான பதவி இருக்குது முப்பத்தொன்று அஸ்ட் இன்ஜினியரிங் நாற்பத்தெட்டு ஜூனியர் இன்ஜினியரிக்கான பதவி இருக்குது இந்தமாதிரி பல பதவிகளும் கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு இந்த ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பது பதவியை வந்து பார்த்தோம் புதுசாக கிரியேட் பண்ணி தான் இந்த அரசாணையை வந்து வெளியிட்டிருக்காங்க கண்டிப்பாக டெக்னிக்கலுக்கான பதவியும் கொடுத்துருக்காங்க நான் டெக்னிக்கலுக்கான பதவியும் வந்து அறிவிச்சிருக்காங்க கண்டிப்பாக ஒரு கோல்டன் ஆப்போன்ச்சுட்டு ஏன்னா வந்து ஸோ அதிகபட்சமாக ரெகா கிளர்க்கு ஆஃபீஸர்ஸ்லாம் நீங்கள் டென்த்து எயித்து படிச்சு போதுமானது கண்டிப்பாக நிறைய பேருக்கு அந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிங்க இப்போதைக்கு ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி நூற்றி நாற்பது வேக்கன்சி நாங்கள் வந்து புதுசாக கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத டவுன் பஞ்சாயத் டேரக்டர் வந்து பார்த்தா தெரிவிச்சிருக்காரு ஓகே ஸோ அதுக்கப்புறம் இதுக்கான ஃபண்டு சொல்லியிருக்காங்க பாருங்க அதாவது இந்த ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பது போஸ்ட் வந்து பார்த்தா ஜென்ரல் ஃபண்டு மூலமாக தான் கன்சன்ட் பண்ணப்படுன்றது சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு பதவிக்கான சேல்ரி கொடுத்துருக்காங்க பாருங்க இப்போ ஹெட்ல இருக்குன்னா அதுக்கான சேல்ரி வந்து லெவல் டென்ல சேல்ரி வந்து கொடுத்தாகணும் நூற்றி எழுத்தொம்பது வேக்கன்சி அதுக்கு வந்து எவ்வளவு வந்து சேல்ரி ஆகும் ஸோ டோட்டலா எவ்வளோ ஆகும் மந்த்லி எவ்வளோ ஆகும் இயர்லி எவ்வளோன்ற மாதிரி இதில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இவ்வளோ கோடி ரூபாய் இதுக்காக வந்து ஒதுக்கீடு செய்யப்படுறதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒவ்வொரு பதவிக்கான சேலரி வந்து செக் பண்ணிக்கோங்க ஹெட் பொறுத்த வரைக்கும் இருபதாயிரத்தி ஐநூறுரூவா வந்து ப்ரைட் பண்ணுறாங்க ஜூனியர் ரெஸ்டென்ட்டுக்கு பத்தொம்பத்தாயிரரூவா வந்து கொடுக்குறாங்க பில் கலெக்டருக்கும் சேம் அதே அமௌண்ட்டு தான் ஸோ டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பத்தொம்பத்தாயிரரூவா கொடுக்குறாங்க இந்தமாதிரி ஜென்ரலாக உங்களுக்கான சேலரி வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ மொத்தமாக வந்து இப்போதைக்கு பதினஞ்சு பதவிகளை வந்து கொடுத்துருக்காங்க பதினஞ்சு பதவிகளில் ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பது வேக்கன்ஸியை நியமிக்க போகிறாங்க அதுக்கு எவ்வளோ ஆகும் இயர்லி எவ்வளோ ஆகும் டோட்டலாக எவ்வளோ ஆகுன்றத ஸோ உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே ஸோ இதாக இருக்கட்டும் அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது இதுக்கு முன்னாடி இது கொடுத்துருக்காங்க பாருங்க தெளிவா எலக்ட்ரீஷியன் அந்த அந்த ஸ்ட்ரீட் லைட்டுக்கு எலக்ட்ரீஷியன்

ிருக்காங்க இது வந்து ஆல்ரெடி இருக்கிற ஒரு பதவி இந்த பதவி பதுக்கி ஆயிரத்தி அறுபத்தி ஒன்பது வேக்கன்சி வேக்கன்ட் ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேலே சொன்ன எட்டாயிரத்தி நூற்றி முப்பது போ நூற்றி முப்பது பதவி நாங்கள் சரண்டர் பண்ணிட்டோன்னா எங்களுக்கு வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது கோடி வந்து பேர் ஆனமுக்கு வந்து சேவ் ஆகும் சொல்லியிருக்காங்க ஸோ இன்ஃபர்மேஷன் இந்த எட்டாயிரத்தி நூற்றி முப்பது பதவி வந்து அவுட் சோர்ஸ் மூலமாக நிரப்ப போகிறாங்க ஸோ இது வந்து பர்மனன்ட் ஜாபாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது பட் இதுக்கு முன்னாடி சொன்ன பாருங்க ரெண்டாயிரத்தி நூ ரெண்டாயிரத்தி நூற்றி பதிவு அது வந்து கண்டிப்பாக பர்மனென்ட் இருக்கும் இப்போ இந்த எட்டாயிரத்தி நூற்றி முப்பது ஏழாயிரத்தி இருபது ஒரு பதிவு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ மீதி இருக்க ஆயிரத்தி அறுபத்தொன்பது பதவி அதை மட்டும் வந்து அவுட் சோர்சிங் மூலமாக நிரப்படும் சொல்லியிருக்காங்க பாருங்க த டெரெக்டர் ஆஃப் டவுன் பஞ்சாயத் ஆஸ் எக்ஸ்பெண்ட் த எபோ மென்ஷனடு ஆயிரத்தி அறுபத்தொன்பது வேக்கன் போஸ்டார் நாட் ஃபில்ட் அப் அண்ட் வில் பி அவுட் சோர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க வந்து ஃபில் பண்ண போகிறதுல அவுட் சோர்சிங் மூலமாக நிரப்பப்போடதை சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஸோ மீதி இருக்கு பாருங்க இந்த ஏழாயிரத்தி அறுபத்தொரு வேக்கென்சி இப்போதிக்கு அதை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களே ரிட்டைமெண்ட் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பதவியை நாங்கள் வந்து நிரப்ப மாட்டோம் அதையும் நாங்கள் அவுட் சோர்ஸிங் மூலமாக தான் நிரப்புன்றதை சொல்லியிருக்காங்க ஸோ இதை அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன் ஸோ இந்த எட்டாயிரத்தி நூற்றி அறுபது பதவியை வந்து அவுட் சோர்சிங் மூலமாக தான் நிரப்ப போகிறாங்கன்றத தெளிவாக மென்ஷன் பண்ணிவிட்டாங்க இதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் சாலையில் இந்த பதவியை நிரப்ப வேண்டாங்க முழுக்க முழுக்க தேர்ட் பார்ட்டி மூலமாக ஏஜென்சி மூலமாக அவுட் சோர்சிங் மூலமாக தான் நிரப்ப போகிறாங்க ஓகே ஸோ இதான் இதை இன்செக்ஷன் விட்டுருங்க அதுக்கப்புறம் ஒன்பதாயிரம் பயனில் கொடுத்துருக்காங்க பாருங்க ஹென்ஸ் த டெரக்டர் ஆஃப் டவுன் பஞ்சாயத் ஹாஸ் பீன் ரெக்வஸ்ட் த கவர்மெண்ட் டு பிக்ஸ் த ப்ரொபோஸ் நாம் ஃபார் கிரியேஷன் பண்ணிருக்க

ஆனால் அப்டேட் கண்டிப்பாக வரும் பட்சத்தில் நோட்டிஃபிகேஷன் வர சொல்ல நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் யார் யாரெலாம் அப்ளை பண்ணலாம் என்னமான வேக்கன்சி இருக்க போது எவ்வளோ போஸ்டிங் போட போகிறாங்க அதை பற்றி கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் தெளிவாக வந்து சொல்லியிருப்பாங்க அப்போ நம்ம வந்து பார்த்தலாம் ஸோ இப்போதைக்கு கவர்மெண்ட் ஆர்டர் படி புதுசாக மொத்தமாக வந்து ரெண்டாயிரத்தி நூ நூற்றி நாற்பது பதவியை வந்து மெ கிரியேட் பண்ணியிருக்காங்க பதினஞ்சு விதமான போஸ்டிங் வந்து அறிவிச்சிருக்காங்க கண்டிப்பாக வந்து எல்லாருமே ஒரு நல்ல போஸ்டிங் சொல்லலாம் ஸோ காமனாக இருக்க டென்த்து பாஸ் பண்ண வரைக்கும் இந்த பதவிகள் எல்லாமே நீங்கள் தாளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நல்லா பிடிச்சிட்டு கண்டிப்பாக நான் வரும் பஸ் நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்போ நீங்கள் இந்த பதவிக்கு வந்து அப்ளை பண்ண பாருங்கள் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள் அது மட்டும் அல்ல இந்த வியோன பேக்கி ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நிலையை சந்திப்போம் நன்றி வணக்கம்